வணக்கம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட் பார்த்தேன். அதாவது இயற்கை பேராண்மை லாபம் படத்தோட வந்து இயக்குனர் அவர் வந்து எஸ்பி ஜனநாதன் சார் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட் வந்தது. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க வதந்தியான ஒரு விஷயம். எஸ்பி ஜனநாதன் சார் வந்துட்டு அவர் வந்து உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டாக்டர் வந்து எந்த ஒரு தகவலும் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்குள்ளே இப்படி ஒரு வதந்தியை யாரும் பரப்ப வேணாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து தாழ்மையாக கேட்டுட்ருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல படைப்பாளி. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல படைப்பாளி. ஒரு படைப்பாளி வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ வந்து அவர் வந்து இருக்கார், அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்டு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்ட உடனே என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அவர் வந்து இருக்கார், ஹாஸ்பிட்டலில் அப்பல்லோவில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வந்து டாக்டர்ஸ் தரப்புலேருந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி யாரும் தப்பான தகவலை வந்து பரப்பாதீங்க அப்படின்னு தாழ்மையாக கேட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள். தேங்க்யூ.